அஸ்ஸலாமுலைக்கிராமத்துல்லா. 1992 வருடம் உத்தரப்பிரதேசத்தில் இடிக்கப்பட்ட இறை இல்லம் பாபரி மசூதி, இந்த வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் உமாபாரதி, அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட கிட்டத்தட்ட 32 பேர் இதில் குற்றவாளிகளாக குற்றம் சுமத்தப்பட்டார்கள். இது குறித்த வழக்கு கிட்டத்தட்ட 28 ஆண்டு காலம் இந்திய வரலாற்றில் மிக நீண்ட காலம் நடைபெற்ற ஒரு வழக்காக இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. இன்று இந்த வழக்கு குறித்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு மிக நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்த இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை இந்த தீர்ப்பு அளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பின் மூலமாக ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது, நீதி தூக்கிலிடப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளாக சொல்லப்பட்ட அந்த 32 பேரும் இதில் குற்றமற்றவர்களாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திட்டமிட்டு இந்த பாபர் மசூதியை இடித்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று சிபிஐயினுடைய சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த பாபர் மசூதி இடிப்பு என்பது உலகறிந்த ஒரு விஷயம். இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் இடிக்கப்பட்ட வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாபர் மசூதியை இடிப்பதற்காக வேண்டி ரத யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். அந்த ரத யாத்திரையில பகிரங்கமாக பாபர் மசூதியை நாங்கள் இடிப்போம் என்று சொன்னார்கள். பாபர் மசூதியை இடிப்பதற்காக வேண்டி பல்வேறு குழுக்கள் அமைத்து திட்டம் தீட்டினார்கள். இடித்ததற்கு பிறகு அந்த இடிப்புல ஈடுபட்டவர்கள் அவங்க என்னென்ன மாதிரியான பணியெல்லாம் செஞ்சாங்க என்பதையெல்லாம் பேட்டி கொடுத்தார்கள். அது சமூக வலைதளங்களில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆதாரங்கள் நிறைந்திருந்த ஒரு வழக்கை 28 ஆண்டு காலம் நடத்தி நியாயம் வழங்கப்படாமல் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, நீதி சாகடிக்கப்பட்டிருக்கிறது. பாபர் மசூதியினுடைய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 32 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அநியாயத்தை தட்டி கேட்கும் முகமாக நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து நாளை சென்னையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக கலெக்டர் அலுவலகம் அருகில் காலை 11 மணிக்கு மண்ணடியிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த அநியாயத்தை கண்டித்து நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய மக்களாக குடும்பத்தோடு நாம் அனைவரும் இந்த போராட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும் என தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.